மாவட்ட செய்திகளுக்காக பழனிக்குமார். ஜெயலலிதா மரணம் அடைந்ததால் காலியான ஆர்கே நகர் தொகுதிக்கு டிசம்பர் 21 தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் கமிஷன் கடந்த மாதம் அறிவித்தது. ஆர்கே நகர் தொகுதியில் மொத்தம் 2,28,234 வாக்காளர்கள் உள்ளனர். இன்று காலை 8 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்கியது. 1,638 வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குப்பதிவு பணிகளை செய்தனர். காலையில் இருந்தே பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்திருந்து வாக்களித்தனர். இதனால் 258 ஓட்டுச்சாவடிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடந்தது. ஓட்டுப்பதிவு அனைத்து முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் மதியம் 3 மணி நிலவரப்படி 57.16% வாக்குகள் பதிவானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடலில் வருகிற 25 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இதன் காரணமாக மேற்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் கடற்கரை பகுதியில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு 2.5 மீட்டர் முதல் 3.2 மீட்டர் உயரத்திற்கு அலை அடிக்கிறது. எனவே அந்தமான் கடல் பகுதியில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் குமரி கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்களான கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கார்ட்டோசாட் உட்பட 31 செயற்கைக்கோள்களை PSLV-C40 ராக்கெட் மூலம் ஜனவரி முதல் வாரத்தில் விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறினார்கள். இதுகுறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறியதாவது, ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 31 விண்ணில் ஏவப்பட்ட PSLV-C39 ராக்கெட் தோல்வியடைந்தது. இதனால் இனிவரும் காலங்களில் ஏவப்படும் ராக்கெட்டுகளை மிகவும் எச்சரிக்கையுடன் இஸ்ரோ கையாண்டு வருகிறது. தொலைதூர உணர்திறன் செயற்கைக்கோள் கார்ட்டோசாட் உட்பட 31 செயற்கைக்கோள்களை PSLV-C40 ராக்கெட் மூலம் வரும் ஜனவரி முதல் வாரத்தில் விண்ணில் செலுத்துவதுதான் அடுத்த இலக்காக உள்ளது. இதற்கான பணிகள் முடிக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறோம் என்று கூறினார். மலைப்பகுதிகளில் பெய்த மழையினால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளுக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. இரவிலும் மழை நீடித்தது. மாவட்டத்தில் பல இடங்களில் மிதமான மழை பெய்தது. மலைப்பகுதிகளில் பெய்த மழையினால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாபநாசம் அணை நீர்மட்டம் 134.25 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 1,642 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.